சசிஸ் ஃபேவரட் சமையல் நம்ம சேனல்ல இன்னைக்கு கொல்கட்டையும் அது உள்ள வைக்கிற பூரணமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு மூணு டைப் ஆஃப் பூரணம் செஞ்சு காமிக்க போறேன் அதுல ஃபர்ஸ்ட் கள்ளப்பருப்பு பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அந்த கப்பால ஒரு கப் வந்து கள்ளப்பருப்பு எடுத்துக்கேன் இத இப்ப தண்ணியில கொட்டி நல்லா 1 hour வந்து ஊற வச்சுக்கலாம் ओके पर्प पात्र कोटी तर अब ओनर ओके फ्रेंड्स ना ऊरी पांग इेग वांग पात्र तीर तनी को हीट आन कड़प वेग व कुकर वी विसिल विटा समटम्स वो रोम कुछ नम कु वाकारी वेग वेकल ओके ती ना कुछ पांग इंत कलप वेग वचिकल ना तीम एको ओके पर्पटाच கொஞ்ச நேரம் வேகட்டும் அந்த கள்ளப்பருப்பு ஓகே பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு கள்ளப்பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம் பாருங்க கையில எடுத்து வச்சினா நல்லா அமுங்குது சோ சூப்பரா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இத வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாம पात्र कोटियाची अब आरटो आरन जार कुछ पड़ी पड़ी एल ओके ना आरीपोच इार उड़ेकल बाहर जार अरेचाची रोम नईसा इलाम इत पद अरे वो कुछ ना फ्राई पड़ी एको तन्नीला इल्ला मा कुछ ड्राई आवर वरिक्यों पात ओके ना वदक्याची अड़प आफ पन्नीला फ्राई पन्न तेंगा वा परपोड नम्म कोट्टिकलाम நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த பருப்போட தேங்காவை இந்த கப்பால ஒரு கப் வந்து கள்ளப்பருப்பு எடுத்துறேன் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கறேன் ஈக்குவலா எடுத்துக்கறேன் அப்படியே போட்டுக்கோங்க நீங்களும் ஓகே இப்போ இந்த வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அத கொஞ்சம் கொஞ்சம் கரஞ்சி எடுத்துக்கலாம் அடுப்புல வச்சி சும்மா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் இது வந்து பாகு காச்சிறதெல்லாம் இல்ல சும்மா கரஞ்சி வந்து அதல பருப்புல வந்து போட்டு கிண்ட போறோம் ஓகே வெல்ல நல்லா கரஞ்சிருச்சு இப்போ அந்த பருப்புல எடுத்து கொட்டி கிண்டலாம் வாங்க ஏலக்க கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல போட்டு mix பண்ணிக்கலாம் இந்த வெல்லத்தை ஊத்தி இதல கிண்டலாம் பாவாங்க ஓகே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டிக்கோங்க இந்த பூரண பதம் வந்தவன நிறுத்திக்கலாம் கொஞ்சம் நிறைய வெல்லம் இருந்துச்சுனா அப்படியே விட்டுருங்க பரவாயில்லை எல்லாத்தையும் ஊத்தி கிண்ட வேணாம் மொத்தமா ओके பாருங்க நல்லா கிண்டியாச்சு பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தா போதும்
ஓகே, கடலைப்பருப்பு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது எள்ளு பூரணம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து எள்ளு எடுத்திருக்கேன், அதாவது இந்த கருப்பு கலர் எள்ளு எடுத்திருக்கேன். அதே அளவு சம அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கிறேன். வாங்க இந்த எள்ளை இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணல் எடுத்திருக்கேன், அது நல்லா சூடு வரட்டும். நம்ம எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எள்ளை வந்து அதில் போட்டு இப்போ வறுத்துக்கலாம். சூடு வந்துருச்சு வாணல், போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் படப்படன்னு பொறிஞ்சு வரும், அந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க பொறிஞ்சு வந்துருச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு, இதை ஒரு ஜாரில் கொட்டிக்கலாம். ஜாரில் கொட்டியாச்சு, பொடி பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஓகே பாருங்க நல்லா பொடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அந்த வெள்ளத்தையும் இந்த எள்ளில் கொட்டி பொடி பண்ணிக்கலாம். அதையும் பொடி பண்ணி காமிக்கிறேன். ஓகே பாருங்க நல்லா பொடி பண்ணியாச்சு, வெல்லம் எள் ரெண்டையும் போட்டு பொடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே எள்ளு பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே இப்போ அடுத்தது தேங்காய் பூரணம் செய்ய போகிறோம். நான் இந்த கப்பால் கொஞ்சம் ஒரு கப்புக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அதே கப்பில் அரை கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ செய்யலாம். ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம எடுத்துருக்கிற தேங்காயை அதில் போட்டு இப்போ வதக்கலாம். வாங்க இதுவும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. ஓகே தேங்காயை நல்லா வதக்கியாச்சு. ஏன் நம்ம தேங்காயை வதக்கணும் அப்படின்னா வந்து இந்த பூரணம் அடுத்த நாள் இருந்தாலும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்கு தான் நம்ம போட்டு வதக்குறோம். ஓகே இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அதை வந்து போட்டுக்கலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூட்டிலே வந்து அந்த வெல்லம் கொஞ்சம் இலகி அந்த தேங்காயோட மிக்ஸ் ஆகிடும். பாருங்க அதுலேயே நல்லா இலகிடுச்சு பாருங்க வெல்லம், நல்லா பூரணம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே தேங்காய் பூரணம் ரெடி. ஓகே தேங்காய் பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே மூணு பூரணமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எள்ளு பூரணம் பருப்பு பூரணம் தேங்காய் பூரணம். இப்போ நம்ம கொழுக்கட்டையில் இதை வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்க்கலாம். வாங்க இந்த எள்ளு வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு, அவ்வளோவும் அயன் இருக்கு அதில். ஸோ அதனால தான் நான் வந்து அதில் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி பிசைகிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்துருக்குறேன். இந்த மாவு வந்து இடியாப்ப மாவு வந்து நான் வந்து எடுத்து பண்ண போகிறேன். நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொழுக்கட்டை மாவும் கிடைக்கும். இடியாப்ப மாவில் வந்து எல்லாமே பண்ணலாம், கொழுக்கட்டை இடியாப்பம் நிறையா வெரைட்டிஸ் பண்ணலாம். இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ நான் அதை வந்து அது எதுவும் நீங்கள் வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன், நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாவில் ஊற்றி பிசையலாம்.
பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி கொதிக்கிற தண்ணியை தான் அந்த மாவுல ஊத்தி பிசையணும் பச்சை தண்ணி ஊத்தி பிசைய கூடாது இந்த மாவுல டேஸ்ட் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் போட்டு mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வாங்க தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு நான் தண்ணி எடுத்து ஊத்தி நம்ம கிண்டலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டிக்கலாம் ஓகே फ्रेंड्स மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க கை வச்சு அம்கனா அம்குது பாருங்க இந்த பதத்துக்கு நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க நான் வந்து தண்ணி வந்து இந்த கப்பால தான் மாவு எடுத்தேன் அதனால இதே கப்பால ரெண்டு கப் வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு பண்ணிட்டு இருந்தேன் இந்த தண்ணி வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊத்துணுங்க பழைய அரிசியா இருந்தா கொஞ்சம் நிறைய தண்ணி வாங்கும் புது அரிசியா இருந்தா தண்ணி கொஞ்சமா வாங்கும் சோ அதனால கொதிக்க வச்சிட்டு நீங்க தேவையான தண்ணியை பார்த்து அதல ஊத்திக்கோங்க ரொம்ப தண்ணி ஊத்திட்டா அந்த பதம் வந்து போய்டும் இந்த மாவை காய விடாம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை ஷேப் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சோண்டு கையில அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா உருட்டிக்கிட்டு இது அப்படியே டாப்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் பண்ணி கார்னர்லாம் வெடிக்காம கரெக்டா பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதுல வந்து நம்ம பூர்ணத்தை வச்சு மூடிக்கலாம் பாருங்க பூர்ணம் வச்சாச்சு இப்ப மூடிக்கலாம் இதுக்கு நிறைய அச்சி கூட விக்கறாங்கங்க நீங்க அத கூட வாங்கி வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லட்டி பேப்பர்ல ஒரு பாலித்தீன் பேப்பரை கீழ போட்டுட்டு அதுல எண்ணெய் தடவி கீழ வச்சு தட்டி இந்த ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா பூர்ணம் வச்சுக்கலாம் உங்களுக்குலாம் எப்படி சௌரியமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வாங்க நெய் அப்ளை பண்ணி இந்த ஷேப்ல ரெடி பண்ணிக்கோங்க மாவை ஃபர்ஸ்ட் நான் எள்ளு வைக்கிறேன் பாருங்க இப்படி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இல்லட்டி வேகும்போது வெளியில வந்துரும் ஏ பாருங்க ஷேப் நல்லா இருக்கு இப்ப அடுத்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க அடுத்து மாவு அந்த ஷேப்ல எடுத்தாச்சு இதுல கள்ள பருப்பு போடணும் வைக்கிறேன் அது எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பூர்ணம் வச்சுக்கோங்க இல்லட்டி மூட முடியாது பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதில் தேங்காய் பூர்ணம் வைக்கலாம் ஓகே நல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிட்டு அப்புறமா வேக வைக்கலாம் பாருங்க ஷேப் நல்லா இருக்கு பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வேக வச்சுக்கலாம் இட்லி பானையில இந்த மாதிரி தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த இட்லி பிளேட்ல துணி போட்டுக்கோங்க அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்ச அந்த கொழுக்கட்டை ஷேப்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மூடிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு 3 டைப் ஆஃப் கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஜாலியாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.